நம்ம ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து ஏசப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த வசனத்தை பற்றி நீ சொல்லணும் என் மக்களுக்கு என் பிள்ளைகளுக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த காரியத்தை நான் ஏவுறேன். ஏசப்பா என்னோட ஏவி பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். அன்பில் ஏசப்பா, தருமையான இந்த வேலைக்கு அம்மா கூட கூடி நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, அந்த வேலையும் கூட தகப்பனே, நீங்களே அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவளப்பா. ஆண்டவரே ஸ்தோத்ரம் தகப்பனே. அப்பா, நீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தான் பேசணுமாப்பா. அப்பா ஸ்தோத்ரம். அப்பா இந்த அப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம், இது ஒரு சாட்சியாக இருக்கு. என் தகப்பனிய கிருபை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். நான் வந்து என்னோடய சாட்சியை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏசப்பா வந்து என்னை சொல்ல சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா வாலிப காலத்தில் தான் ஏசப்பா என்னை ரச்சித்தாங்க. எப்படி ரச்சித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏசப்பாக்காக நான் இல்லை, நான் வந்து வாலிப வயசில் நல்லா சினிமா பார்த்துட்டு எல்லா பிள்ளைகளை போல தான் நானும் வாழ்ந்தேன். நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது நல்லா சினிமா பார்ப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு நிறைய வந்து விழும். அப்போ எனக்கு தெரியாது என்னை கடிக்க எத்தனையோ பாம்பு வந்திருக்கு. ஆனால் ஏசப்பா எதுவுமே என்னை கடிக்காதபடி காப்பாற்றினாங்க. அது ஏன்னா அது அப்புறம் இப்போந்தான் எனக்கு புரியுது. அந்த வலு சர்ப்பத்தெல்லாம் கட்டி ஜெபிக்கும் போது ஏசப்பா தரிசனத்தில் எல்லாம் அப்படி அந்த வலு சர்ப்பங்கள்லாம் காமிச்சு இது பண்ணுவாங்க. அப்போது நான் நினைக்கிறேன், இந்த பிசாசோடு நம்ம போரிட போகிறோன்னு தெரிஞ்சுதான் முன்னக்குட்டியே அந்த சத்ருவானவன் என்ன செஞ்சுருக்கான், என்னை அழிக்க பார்த்துருக்கிறான். அதனால தான் அந்த சத்ருவை ஏசப்பா தான் நிர்மூலமாக்குனாங்க. அதனால் ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் ரசிக்கப்பட்டது எப்படின்னா, நான் ஆஸ்ட்ரேட் ஜான்ஸில் டீச்சர் ட்ரைனிங் படிக்க எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க. அப்படி வாலிப காலத்தில் என்னை சேர்த்து விடும்போது அங்கே நாஸ்ட்ரேட் ஜான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்கிற பிள்ளைங்க மத்தியில் நாங்கள் என்ன செய்வோம், அங்கே சேப்பல் இருக்கும், அதில் கூடி ஜெபிப்பாங்க. அதில் அன்பு நிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உண்டு. அவங்க தான் நல்லா ப்ரேயர் ஹைட் பண்ணுவாங்க, லீட் பண்ணி அவங்க இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டத்தில் நானும் போய் அழுதேன். எங்கள் அம்மா அப்பா இப்படி, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒத்தே ஒத்த பிள்ளையாக ஹாஸ்டலில் தங்குறது எனக்கு விருப்பமே இல்லை. நான் ரொம்ப அழுவேன், ஹாஸ்டலுக்கு போக விருப்பமே இருக்காது. அப்போ அழும்போது நான் வந்து என்ன செஞ்சேன், ஹாஸ்டலுக்கு போக ரொம்ப விரும்பாமல் அழுதுகிட்டு இருந்தேன். அப்போது ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அந்த வேலையில் இந்த நிஷா ப்ரேயரில் போய் நான் கலந்துக்கிடும் போது நான் ரொம்ப அழுதேன். அவள் ப்ரேயரில் கலந்துக்கிட்டு, ஏசப்பா இப்படி எங்கள் அம்மா அப்பாவே என்னை விட்டு நீங்கள் பிரிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சமாதானம். அவள் ஜெபத்தில் அவள் ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே எனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். அவர் கடந்து வரும்போது எனக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம், இந்த உலகமே தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இது ஏசப்பாவால் மட்டும்தான் தர முடியும், எந்த மனுஷனாலும் தர முடியாதுங்க இந்த சமாதானத்தை. ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன், இந்த சமாதானத்தை பெற்ற உடனே அந்தளவு அபிஷேகத்தில் நிரம்பும் போது என்னால் முடியலை, என்னால் சொல்லவே முடியல. அப்படி ஒரு சந்தோஷம், ஏதோ இந்த உலகத்தில் நம்ம ஏதோ ஒன்று புதுசாக நம்மளுக்கு கிடைச்சது போல் ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஏசப்பாவால் மட்டும்தான் தர முடியும், எந்த மனுஷனாலும் தரவே முடியாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அப்படி இருக்கும்போது நான் ஹாஸ்டலில் எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் கூடி ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு நாள் ஒரு அக்கா சொன்னாங்க, மாடியில் நம்ம மூணு பேர் சேர்ந்து ஜெபிப்போம்னு சொல்லி ஒரு லென்த் டேஸ் காலத்தில் கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு மூணு அக்கா மாதிரி சேர்ந்து லென்த் டேஸ் காலத்தில் நாங்கள் மாடியில் கூடி ஜெபித்தோம். அப்படி ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்க போகும்போது அந்த ஒரு அக்கா ஹிந்து, ஒரு அக்கா கிறிஸ்டின் தான், அந்த ஊரில் உள்ளவங்க தான். அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் ஆனவங்க தான். அவங்க கூட இருந்து நானும் ஜெபிக்கேன் அவங்களுக்காக. அப்போ அவங்க எனக்காக ஜெபி டேசி அப்படி சொன்னாங்க. அப்போ நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அக்காவுக்கு நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா நான் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு என் தோளில் பயங்கர ஒரு பெயின், அந்த பெயின் வந்து என் மேலே இறங்கவும் அந்த அக்காக்கிட்ட நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா பேசியிருக்காங்க. அப்போ ஏசப்பா அந்த அக்காக்கிட்ட நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா பேசுகிறாங்க. இப்போ பேசும்போது எனக்குள்ளே ஏசப்பா அந்த அக்காக்கிட்ட நான் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குறோ அதை அப்படியே, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை அப்படி பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ஹிந்து கேர்ள், சரியா, அவங்க இந்து பொண்ணு.
அவங்ககிட்ட ஏசப்பா பேசணும்னா அவங்க மாறிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, டெய்ஸி எப்படி அன்பு நிஷான்னு ஒரு பொண்ணு அவள் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லலாம், அதே போல் ஏசப்பா அந்த வரத்தை உனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீ என்ன செய், நீ மற்றவங்களுக்காக ஜெபி, நீ உண்மையிலே நீ ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்கடி நம்ம காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது உடனே என்ன பட்டாங்க, அந்த அபிஷேகம் என் மேலே இறங்கணும்னா எனக்கு இன்ன முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏசப்பா ஒருத்தங்க பேரையா சொல்கிறாங்க, இவளுக்கு ஜோமனு அவளுக்கு ஜோமனு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒருத்தருக்காக போய் ஜோமனுவேன், பண்ணும்போது ஏசப்பா அவங்ககிட்டலாம் பேசுவாங்க. அந்த பிள்ளைங்களாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கிடுவாங்க நிறைய இந்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய சாட்சி பார்த்துக்கோங்க, அந்த ஹாஸ்டலே எழுப்புதல் அடைஞ்சது. அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க மொத்தம், எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் ஹாஸ்டல் தான், ஓடு வீடு தான். அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து அப்படி டபுள் கட்டில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க, மேலே ஒரு பொண்ணு படுக்கணும், கீழே ஒரு பொண்ணு படுக்கணும், இப்படி தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே இந்து பிள்ளைங்க தான். நான் ஒருத்தி தான் எங்கள் காட்டில் கிறிஸ்தவா, எங்கள் ரூமில் நான் ஒருத்தி தான் கிறிஸ்தவா. இன்னொரு ஹாலில் இன்னொரு பெரிய ஹாலில் ஒரு ரெண்டு பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, அவங்கள அதிகமாக இயேசுவை தேட மாட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் என்னை பார்த்து அவள் மாறினான், அவள் பேர் பிளெஸ்ஸி. அவள் என்னை பார்த்து அவள் அபிஷேகம் போயிட்டு அவள் அக்கினியால் நிரம்புனான், அது பெரிய சாட்சி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, வா நம்மளாம் எங்களுக்காக நீ ஜோம் பண்ணு, நாங்கள் பாஸ்டிங் போடுறோம், நீனும் எங்களுக்காக பாஸ்டிங் போட்டு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னாங்க. அந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டிங் போட்டு அவங்களுக்கு ஜோம் பண்ணேன். அப்படி ஜோமிக்கு ஜெபிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஏசப்பா பேசுகிறாங்க, என் மூலமாக அக்கினியாக நிரம்பி ஒருத்தட்டையாக பேசுகிறாங்க. அப்போ ஏசப்பா பேசணுன்னா அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம், ஏசப்பா பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு என்ன செய்கிறாங்க, எல்லார் மனசுலேயும் ஒரு சமாதானம் வந்துட்டு அப்போ இந்துவாக இருக்கிற எல்லாருமே மாறிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது உண்மையிலே நடந்த கதை, நான் ஒன்றும் பொய்யாவோ ரீலாவோ சொல்லலை. நானே இந்த பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் மேடை ஏறி பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஒருத்தங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க, எஸ்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு, இல்லைன்னா ஒரு இந்து பேரை சொல்லி கோபால் உங்களை ஏசு சந்திக்கிறார், ஏசு உங்களை தொடுறார் அப்படிலாம் சொல்லும் போது நானே நம்ப மாட்டேங்க, நான் அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவ தான், ஆனால் நான் கிறிஸ்தவளாக தான் இருந்தேன். ஆனால் என்னையே ஏசப்பா என்ன செஞ்சாங்க, தொட்டு என் மூலமாக பேசும்போது தான் எனக்கே தெரியுது அப்போ ஏசப்பா எவ்வளோ வல்லமையானவர், எவ்வளோ அற்புதங்கள் செய்வாங்க. ஏசப்பாவில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சோடனே எனக்கு ஏசப்பா மேலே ரொம்ப பிரியம், எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் எனக்கு என்ன செஞ்சேன், ஹாஸ்டலை விட்டு எனக்கு வர மனசே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட வாரம் வாரம் என்ன செய்வேன், ஃபஸ்ட் இயர்லலாம் வீட்டுக்கு ஓடிடுவேன் பார்த்துக்கோங்க, சனி ஞாயிறு வந்தாலே மேடமும் என்ன விட்டுருவாங்க, எஸ்கியூஸ் கேட்டு உடனே விட்டுருவாங்க. ஆனால் செகண்ட் இயரில் எங்கள் அம்மா எனக்கு விடுவாங்க, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது, ஏசப்பாவை பற்றி நான் சொல்லணும், நான் வரமாட்டேன், நீங்கள் மட்டும் போங்கம்மா வீட்டுக்குன்னு எங்கள் அம்மாவே நான் அனுப்பி விட்டாள். அப்படி ஏசப்பா என்னை மாற்றினாங்க, அது பெரிய சாட்சி, எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது. அப்புறம் நாங்கள் ஆல் நைட் ப்ரேயர் வைக்கும் போது அனிமினேஷன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு, அந்த இடத்துல நிறைய பிள்ளைங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய இந்து பிள்ளைங்க மாறினாங்க. அதெல்லாம் பெரிய சாட்சி, இன்றைக்கும் அவங்க ஒரு உயிருள்ள சாட்சியாக இயேசப்பாவுக்கு இருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அந்த இந்து பிள்ளைங்க எல்லாரையும் இயேசப்பா நிறைய பேரை மாற்றிருக்காங்க, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் இயேசுவை மறுதளிச்சவங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பெரிய ஒரு எழுப்புதல், நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். அந்த எழுப்புதல் உண்மையில் சொல்லணும்னா இயேசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அக்கினி அபிஷேகம். அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹால்லையும் உள்ள இந்து பிள்ளைங்க டோட்டலாக அத்தனை பேருமே ரசிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு சில ஒரு ரெண்டு பேர் தான் பிடிவாதமாக இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு பிடிவாதமாக இருந்தவர்கிட்ட நான் அடிக்கடி அவள் என்னை கிண்டல் பண்ணுவான், டேசி நீ ஏசப்பா தேடி போறியா, சரிடி போ போ பார்த்துக்கிறேன் உன்னை, அப்படிலாம் கிண்டல் பண்ண பொண்ணு. நான் அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பாரு உனக்கு மேரேஜ் வந்து கிறிஸ்தவங்க பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இந்த ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அது உண்மையிலே நடந்திருக்குங்க. அந்த அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி என்னை இப்போ சொன்னா, சமீபத்தில் அவள் வந்து ஒரு கிறிஸ்டின்
மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறான் அனுசியா. ஏசப்பா பிடிக்காது உன்னையே, இயேசுவா ஏசப்பா தேடுற உன்னையே. அவா இன்னைக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளைய அவளுக்கு கட்டி வச்சுட்டாங்க, அவா கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறா, அவா இயேசு ஏற்றுக்கிறா. அப்போ ஏசப்பாவில் முடியாத காரியம் ஒன்றுமே, நம்ம ஜெபிச்ச ஜபம் ஒரு நாளும் வீணாக போகாது, அது கண்டிப்பாக ஒரு நாள்னா ஒரு நாளே கிரியே செய்யும் அப்படிங்கிறத ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நிரூபித்து காட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக இது போல் நீங்கள் மற்றவர்கள மத்தியில் சாட்சியாக எழுமணும், அந்த எழுப்புதலை நக்கினி நம்ம ஒவ்வொருவர் மேலும் பற்றி எறியணும். ஏசப்பா தாமே அதற்கு கிருபை செய்வாராக. நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாவை ஒவ்வொரு நாளும் தேடுவோம், ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.